ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ வித் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போறோம்னா, எப்படி ஸ்கைப் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் ஸ்கைப்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கைப்னு டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு அப்ளிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் இப்படி தான் வரும். லெட்ஸ் கோ கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், சைன் அன் க்ரியேட் பண்ண சொல்லுது. நீங்கள் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தேன், உங்கள் ஸ்கைப்பு ஐடி இல்லாட்டி ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களா? இல்லை, இதை நான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன்னா கீழே பார்த்தீங்கன்னா நோ அக்கௌண்ட்னு போட்டு க்ரியேட்டிவ் ஒன்றுனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து சைன் இன் பண்ண சொல்லுது. இல்லை, எனக்கு ஃபோன் நம்பர் வேண்டாம், நான் ஜிமெயில் கொடுத்து சைன் இன் பண்ணிக்கிறேன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ்ட் யுவர் ஜிமெயில் இன்ஸ்டன்ட்னு கொடுத்துருப்பாங்க கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் நம்பர் வேணாம் கொடுத்தாலும் சைன் இன் பண்ணிக்கலாம், இல்லை ஜிமெயில் கொடுத்தாலும் சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஜிமெயில் கொடுத்துக்கிறேன், கீழே இருக்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் என் இமெயில் ஐடியை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண சொல்லுது, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இன்ஃபோ வித் தமிழ்னு கொடுக்குறேன். பேர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபை கோடு வந்திருக்கும். ஓகேங்களா? உங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் டீம் வெரிஃபை யுவர் இமெயில்னு வருது. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், கீழே கோடு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், என்ட்ரியர் கோடுன்னு போட்டிருப்பாங்க, அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த கோடை என்ட்ரு பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பாட் ஐக்கான் மாதிரி வரும், அதை நெக்ஸ்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கேப்சா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி மற்ற இடத்துலாம் வந்து கேப்சா நம்ம செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுவோம், ஹியூமன் வெரிஃபை, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே மேலே பாருங்கள், பிக்கு த சிக்கன் போட்டிருக்காங்க. இதில் எங்கே சிக்கன் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, நான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி முடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை வெரிஃபை பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இது கேப்சா வெரிஃபிகேஷன் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபின் த கான்டாக்ட் ஈஸிலின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் கான்டாக்ட் இருக்க எல்லா ஆக்சஸையும் அது பர்மிஷன் கேட்குது. எதுக்கு தெரியுமா? உங்கள் கான்டாக்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கைப் வச்சுருந்தாங்கன்னா அது உங்களுக்கு காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால தான் கான்டாக்டை அலோவ் பண்ண சொல்லுது. நீங்கள் கண்ணியை கொடுத்தீங்கன்னா கேட்குது பாருங்கள், அலோ ஸ்கைப் ஆக்சஸ் யுவர் கான்டாக்ட். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அலோவ் கொடுத்துக்கலாம், இல்லை டோன்ட் அலோவ் கொடுத்துக்கலாம். நான் அலோவ் கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் கண்ணியை கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், அலோ ஸ்கைப் டு ரெக்கார்டு ஆடியோ கேட்குது. ஆமாம், ஆடியோ தேவை, அதெல்லாம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ வேணுமான்னு கேட்குது. ஆமாம், உள்ளே வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்தீங்கன்னா ஸ்கைப்போட மொத்த இது இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கைப் ஐடி வந்து நம்ம முதல்ல என்னென்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கைப்பில் ஒவ்வொரு ஐடி இருக்கும், அதை வச்சு தான் நம்ம, சில பேருக்கு பேர் இருக்கும், சில பேருக்கு அந்த ஐடி இருக்கும், அதை வச்சு தான் நம்ம சர்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகேன் மாதிரி இருக்கும், IW, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த பேர் இருக்குது தெரியுதுங்களா? இன்ஃபோ வித் தமிழ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கைப் ப்ரொஃபைல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்கைப் நேமு, ஜிமெயிலு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பேர் வரும், இன்ஃபோ வித் தமிழ்னு. ஸ்கைப் நேம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஐடி. எப்படி இப்போ ஃபேஸ்புக்குக்கு எப்படி ஒரு பேர் வைக்கிறோம், வாட்ஸ்அப்க்கு எப்படி நம்ம நம்பர் கொடுக்குறோம், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இதுதான் ஐடி. இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை மூலயமா ஸ்கைப் மூலயமா நீங்கள் காண்டக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எப்படி ஷேர் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே அது காப்பி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? காப்பின்னு கேட்குது, தெரியுதுங்களா? ஸ்கைப் நேமு, இதை உங்கள் ஸ்கைப் நேமு. ஓகேங்களா? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ ஐக்கான் வச்சுக்கலாம், நீங்கள் பேரை கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான பேரை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோவும் செட் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைலுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சர்ச் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த சர்ச் ஐக்கான் இருக்குது பாருங்கள், சில பேருக்கு வந்து ஸ்கைப் ஐடி இருக்கும், சில பேருக்கு வந்து நேமும் இருக்கும். ஜஸ்ட் இதில் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஐடி என்டர் பண்ணுறேன், என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லீனா,
ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மெசேஜ் நீங்க ஆன் பண்ணலாம். ஜஸ்ட் ஆயி நான் டைப் பண்றேன். டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் போன அப்புறம் ரீப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க ப்ரொஃபைல் நீங்கள் வேறு எதாவது பார்க்கணும்னா மேலே பார்த்தீங்கன்னா லீனான்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் வேணால் தெரிஞ்சுக்கலாம். சென்ட் எ மெசேஜ், ஸ்டார்ட் எ கால், ஸ்டார்ட் எ வீடியோ கால், இல்லை ப்ரைவேட் கான்வர்சேஷன். ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நீங்கள் எதாவது ஒரு ஐடியா பிளாக் பண்ணால் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிளாக் ஏ கான்டோட்னு இருக்கும் கீழே லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னு தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணோன்னா அந்த பிரச்சனை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஐக்கன், ஒன்று வீடியோ கால் பண்ணுற மாதிரி இல்லை கால் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கைப்பு, யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.